ஓதிய சாலை போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து நகைகளை பறித்துச் சென்ற மர்ம கும்பலை தேடி வந்தனர் மர்ம நபர்கள் பற்றி துப்பு துலங்குவதற்காக கோவில்களில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது திருட்டு கும்பலை போலீசார் அடையாளமும் கண்டனர் இந்த வழக்கில் திருச்சி சாமியாபுரம் மாரியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த அஜித் என்பவரின் மனைவியான பாண்டியஸ்வரி வயது இருபது மற்றும் மதி வயது முப்பத்தெட்டு ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை போலீசார் தேடி வந்தனர் தான் அவர்கள் புதுவை கோரிமேடு ஜிம்மர் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளின் உறவினர்கள் தங்குமிடத்தில் இடத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது உடனே போலீசார் அங்கு விரைந்தனர் அங்கு பதுங்கியிருந்த பாண்டீஸ்வரி மதியை போலீசார் சுற்றி வளைத்தனர் இதில் பாண்டீஸ்வரி மற்றும் சிக்கியுள்ளார் மதி தப்பி ஓடிவிட்டார் கைது செய்யப்பட்ட பாண்டீஸ்வரியிடமிருந்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டியையும் பறிமுதல் செய்தனர் தப்பியோடிய மதியை போலீசார் வலை வீசியும் தேடி வருகிறார்கள் இந்த வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட லாஸ்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டரான கிருஷ்ணன் சப் இன்ஸ்பெக்டரான கீர்த்தி ஜாகிர் உசேன் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் ஏட்டு ஆன ராஜு போலீஸ்காரரான ஹரிஹரன் கோவிந்தன் ராஜவேல் ஜெயக்குமார் சசீந்திரன் ஆகியோர் வடக்கு பகுதி போலீஸ் சூப்பரண்டான சுபம் கோஷ் பாராட்டியுள்ளார் நீங்களும் பாராட்டினா இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க